ரகசிய ஒற்றநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமா முதல் பிராமண பத்திரிகைகள் வரை சீமானுக்கு எதிராக பின்னும் சூழ்ச்சிகளை மிக தெளிவாக கண்டுணர்ந்து சரியான வகையில சீமான் அவர்கள் களமாடிட்டு வர்றாரு. சமீபத்திய அவருடைய ஊடக சந்திப்புல அவர் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் இதை அப்பட்டமா வெளிப்படுத்துது. இது குறித்துதான் இந்த காணொலியில பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த அரசியல் களத்திலையுமே ஒரு மூர்க்கமான இருதுருவ அரசியல் இருக்கும் பொழுது அங்க மூன்றாவதா ஒரு சக்தி முன்னேறி ஆட்சியினை பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமா தான் இருக்கும். அதுதான் கடந்த 60-70 ஆண்டு காலமாகவே இருபெரும் திராவிட கட்சிகளை மாறி மாறி ஆட்சியினை ஏற்ற வச்சிருந்துச்சு. ஆனா சமீப காலமாகவே இந்த இருதுருவ அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா முளை மெலிங்கிட்டு வர்றதை கண்கூடாவே பார்க்க முடியுது. அதுக்கு மிக முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சியோட எழுச்சியும் சீமான் அவர்களுடைய ஆளுமையும் தான் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இரண்டு திராவிட கட்சிகளையும் தாண்டி மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிட்டு வருது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இதுவரை தமிழ்நாட்டு ஆண்ட தலைவர்களை விட ரொம்ப வித்தியாசமாகவே மக்களால பார்க்கப்படுறாரு. நம்மள இருந்து ஒரு ஆளு மேல வர்றாரு, அவர் எப்படியாவது தூக்கி விட்டணுங்கிற ஒரு எண்ணம் பெரும்பாலான மக்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதுலயே முக்கியமா தமிழ் சமூகங்கள் அவரை கொண்டாட தொடங்கிட்டு இருக்காங்க. அதை கண்கூடாவே பார்க்க முடியுது. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த இரு துருவ அரசியலான திமுக வெர்சஸ் அதிமுக அரசியலை தாண்டி சீமான் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்துருவாருங்கிற ஒரு அச்சம் இங்க உள்ள முக்கியமான பிராமண லாபிகள் கிட்டையும் இருக்கு, பிற மொழியாளர்கள் கிட்டையும் இருக்கு, தலித்திய அரசியல் பேசக்கூடிய திருமாவளவன் கிட்ட மிக பெரிய அளவு இருக்கு அப்படிங்கறத கண்கூடாவே பார்க்க முடியுது. அதுலயும் ஐயா திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில இருந்து கொண்டே அதிமுகவை புகழக்கூடியதை கண்கூடாவே பார்க்க முடியுது. அதிமுக சமூக நீதி கட்சிங்கிறாரு, எடப்பாடி மிகப்பெரிய ஆளுமைங்கிறாரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பரையறின மக்கள் திமுக கூட்டணியை பிடிக்கலன்னா அதிமுகவுக்கு கூட போங்க, ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு எக்காரணத்தை கொண்டும் போயிடாதீங்கிற ஒரு மறைமுக சிக்னல் அந்த மக்களுக்கு கொடுக்கறத கண்கூடாவே பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்க உள்ள முக்கிய பிராமண ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த மண்ல இந்த அரசியல் அப்படிங்கிறது திமுக அதிமுகவை தாண்டி சீமான் அப்படிங்கிற ஒரு பெரும் ஆளுமை வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல கண்கூடாவே இருக்கிறாங்க. அதன் காரணமாகவே செத்துப்போன அதிமுகவை இன்னும் தூக்கி கொண்டாடுறத பல பத்திரிகைகளையும் பார்க்க முடியுது. ஊடகவியலாளர்கள் அவர்கள் நடத்தும் ஊடகங்களையும் பேசுறதையும் பார்க்க முடியுது. சோ இப்படி இந்த பிராமண லாபியில இருந்து திருமாவளவன் வர அனைவருமே சீமான் அப்படிங்கிற ஒரு மனிதன் எழும்பி வந்துடக்கூடாது. அதுவும் இங்க உள்ள தமிழ் குடிகள் மத்தியில சீமானுக்கான ஆதரவு வட்டம் மிகப்பெரிய அளவு வந்துட்டு இருக்கு. அதை எப்படியா தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கில செயலாற்றிட்டு இருக்காங்க. இதை மிக சரியா உணர்ந்த சீமான் அவர்கள் கடந்த சில பேட்டிகளாகவே தனக்கு யாரு வாக்களிப்பா, தனக்கு யாரு வாக்களிக்க மாட்டா அப்படிங்கறத ரொம்ப தெளிவா உணர்ந்து மிக வீரியமான எதிர்வினைகளை ஆட்சிட்டு இருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முந்திரிக்காடு திரைப்பட பிரஸ் மீட்ல பேசும்பொழுது முன்னேறிய வகுப்பினர் சொல்லக்கூடிய பிராமணர்களை மிக கடுமையாக கிளிகளின் கிழிச்சாரு. அது தொடக்கத்துல இருந்தே அவர் கிழிக்கிறது தான். ஆனா இப்போ தேவையில்லாம எதுக்கடா கிழிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இந்த வாக்குகள் எப்படி நமக்கு வராது அப்படிங்கறத நோக்கத்துல அவர்களை கிழிக்கிறாரு. அதன் பிறகு இங்க தேவேந்திரர்களையும் பறையர்களையும் பத்தி உயர்வா பேசும்பொழுது அருந்ததியர்களுக்கு எதுக்கு அந்த 18%ல இருந்து 3% எடுத்து கொடுத்த அப்படிங்கறதையும் கேட்கிறாரு. அதே மாதிரி தமிழ் சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கறதுல அனைத்து தமிழ் சமூகங்களையுமே பட்டியலிட்டு கேட்கிறாரு. அதையெல்லாம் தாண்டி வேங்கை வயல் விடயத்துல மலத்த கலந்தவனை இன்னும் பிடிக்காம என்ன நீ சமூக நீதி பேசுற அப்படிங்கறதையும் ஒரு அடி அடிக்கிறாரு. அதையெல்லாம் தாண்டி தேவேந்திரர்களுடைய பட்டியல் வெளியேச்சத்தை இந்த மண்ல நான் ஒருத்தன் தான் பேசுறேன் அப்படிங்கறத தொடர்ந்து கோடிட்டு காட்டிட்டு இருக்காரு. அதை பேசிட்டும் இருக்கிறாரு. சோ இதன் மூலமா தனக்கு வாக்களிக்க கூடியது இங்க உள்ள தமிழ் சமூகங்கள் தான் அப்படிங்கறத மிக தெளிவா வரையறுத்து அவர்களுடைய ஆதரவு தான் நமக்கு வேணும் அப்படிங்கறத மிக தெளிவாகவே சீமான் அவர்கள் காய் நகர்த்துறத கண்கூடாவே பார்க்க முடியுது. சோ இதன் மூலமா இதை தவிர்த்து இருக்கக்கூடிய பிற மொழியாளர் லாபியா இருக்கட்டும், பிராமண லாபியா இருக்கட்டும், திருமாவளவன் பேசக்கூடிய தலித்திய அரசியலுக்குள்ள இருக்கக்கூடிய தெலுங்கு சமூகங்களா இருக்கட்டும், இவை யாருமே சீமானுக்கு வாக்களிக்க போறது கிடையாது. சோ இவர்கள் சீமான கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணி அந்த இடத்துல அதிமுகவை மிகப்பெரிய அளவு உருவகப்படுத்தி திமுகவுக்கு எதிர அதிமுக மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வந்தாலும் சீமான் அவர்களுடைய ஆளுமையும் அவருடைய மதிநுட்பமான அரசியல் நகர்வுகளும் இவர்கள் அனைவரையுமே கிளீன் போல்டா தான் ஆக்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக பெரும்பாலான தமிழ் குடிகள் முழுமையாக சீமான் பின்னாடிதான் அணித்தரல போறாங்க அப்படிங்கறதுதான் கள்ள நிலவரம். நன்றி, வணக்கம்.